வணக்கம். சற்று முன் மின்சார வாரியத்தில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அதை பற்றி நாம் இதில் பார்க்கலாம். அதற்கு முன்னால் நேற்று அறிவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான தகவல், குரூப் 4 தேர்வுக்கான பாடத்திட்டம் மாற்றப்படாது, இளைஞர்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அதற்கான அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். குரூப் 4க்கு ஏற்கனவே நீங்கள் எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்க போகுது, எந்த வித மாற்றமும் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவே அதே ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதற்கு பிறகு ஜிகே செக்ஷனில் வந்து ஒரு 75 கொஸ்டின், ஆப்டிடியூட் 25 கொஸ்டின், டோட்டலாக 200 கொஸ்டின், 300 மார்க்கு, பழையபடி தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. தமிழ்நாடு மின்சார வாரிய இணையதள முகவரிகள் மாற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளத்தின் மூலம் மின் இணைப்பு விண்ணப்பம், மின் கட்டணம் செலுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தற்போது நவீனமாக மின்னணு முறையில் மின்சார வாரியத்தை மேம்படுத்தும் முயற்சிகளில் அரசு ஈடுபட்டுள்ள நிலையில் மின்வாரிய இணையதள முகவரிகள் மாற்றப்பட்டுள்ளன. இது பற்றிய செய்திக்குறிப்பு மின்வாரியம் வெளியிட்டுள்ளது. இதற்கு முன்னால் பழைய இணையதள முகவரிகள் tangetco.gov.in, transco.gov.in, tnep.limited.gov.in அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இப்போ உள்ள .org அந்த மாதிரி மாற்றிருக்கிறாங்க. நீங்கள் புதுசாக மின் கட்டணம் செலுத்தினாலும் புதிய மின் இணைப்பு வாங்கினாலும் இப்போ ஆன்லைனில் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அதை அதில் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த புது இணையதளத்தில். இது வந்து வரும் அக்டோபர் 28ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய மின் இணைப்புக்கு வேணால் ஓகே, ஆனால் மின் கட்டணம் எல்லாருமே இப்போ ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் இந்த மாதிரி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் நேரில் போய் கட்டுறீங்க இல்லைனா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் கட்டுறீங்கன்னு சொல்லுங்கள். இது மாறினால எந்த வித நல்லதும் இல்லை, எந்த பெருசாக ஒரு கெட்டதும் கிடையாது.